வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வாரிய தலைவர் பதவி கேட்டு கூட்டணி கட்சியினர் முதல்வருக்கு நெருக்கடி. கட்சிக்கு உடைத்தவர்களுக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை. தெலுங்கானா தனி மாநிலமாக உதயமான நாள் இன்று. ஆளுநர் தமிழிசையை புறக்கணித்த தெலுங்கானா அரசு. வருகின்ற 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவக்கம். 9ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க கட்சியினர் எம்எல்ஏக்களை உத்வேகப்படுத்திடவும், தொகுதிகளில் வாக்கு பெற்று தரும் எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சி முன்னாள் எம்எல்ஏக்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு வாரியத் தலைவர் பதவி வழங்குவது அவசியம் என்ற நிலை உருவாகியுள்ளதால் முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக ஆலோசிக்க துவங்கியுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு நடக்கின்றது. ரங்கசாமி பதவியேற்று 2 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது. ஆட்சியில் முதலமைச்சர் உட்பட 4 அமைச்சர்கள் துணை சபாநாயகர் அரசு கொறடா பதவிகளை என்ஆர் காங்கிரசாரும், சபாநாயகர் 2 அமைச்சர் பதவிகளை பாஜகவினரும் உள்ளனர். ஆட்சியில் இடம்பெறாத என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள், பாஜக நியமன எம்எல்ஏக்கள் மற்றும் அக்கட்சியை ஆதரிக்கும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் வாரிய பதவி வேண்டுமென தொடர்ந்து கேட்டு வருகின்றனர். கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட இது எதிரொலித்தது. எம்எல்ஏக்கள் பேசும்பொழுது அரசு சார்பு நிறுவன தலைவர்களாக தங்களை நியமித்தால் நஷ்டத்திலிருந்து மீட்டு லாபகரமாக செயல்படுத்துவோம் என தங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். ஏற்கனவே பாஜக தரப்பில் எம்எல்ஏக்களுக்கு வாரிய பதவி கேட்டு முதல்வர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தப்பட்டிருந்தது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு கட்சியான அதிமுகவிற்கு எம்எல்ஏக்கள் இல்லை. இருப்பினும் தேர்தல் உடன்படிக்கையின்படி தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு வாரிய பதவி அளிக்க வேண்டுமென அக்கட்சி தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகாலமாக இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி மௌனம் காத்து வந்தார். இருப்பினும் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசும்பொழுது கட்சிக்கு உடைத்தவர்களுக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இது வாரிய பதவியை மையமாக வைத்தே அவர் பேசியதாக கருதப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டு நிறைவு பெற்றது. இதனை என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் உற்சாகமாக கொண்டாடிடவில்லை. இதற்கு அக்கட்சியினர் பதவிகள் இல்லாததால் சோர்வான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியானது. அதேவேளை அடுத்த ஆண்டு மே மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவசியம். இல்லாவிட்டால் ஆளும் கட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக கருதப்படும். எனவே பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க கட்சியினர் எம்எல்ஏக்களை உத்வேகப்படுத்திட தொகுதிகளில் வாக்கு பெற்று தரும் எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சியின் முன்னாள் எம்எல்ஏக்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு வாரியத் தலைவர் பதவி வழங்குவது அவசியம் என்ற நிலை உருவாகியுள்ளது. பாஜக அதிமுக தரப்பிலும் வாரியத் தலைவர் பதவியை வழங்கும்படி நெருக்கடி அளிக்கின்றனர். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசிக்க துவங்கியுள்ளதாக பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்ததை விட 4 நாட்கள் தாமதமாக ஜூன் 4ஆம் தேதி கேரளாவில் துவங்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி எடுத்து வரும் நிலையில் மே மாதம் முடிந்துள்ள நிலையிலும் வெயிலின் தாக்கம் குறையாமலே உள்ளது. கோடை முடிந்து எப்பொழுது ஜூன் மாத துவக்கத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்குவது வழக்கம். அந்த வகையில் இன்னும் சில தினங்களில் பருவமழை துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை மைய நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்நிலையில் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் தற்பொழுது நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் வருகின்ற 5ஆம் தேதி புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக தனியார் வானிலை நிபுணர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று வங்கக்கடலிலும் புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்னும் சில தினங்களில் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை துவங்கும் காலகட்டத்தில் இதுபோன்ற புயல் சின்னங்கள் ஏற்படுவது வழக்கம் என்றும், அந்த வகையில்தான் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் புயல் உருவாகுவதற்கான அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளதாகவும், இதில் அரபிக்கடலில்தான் முதலில் புயல் உருவாகிறது என்றும், பின்னர்தான் வங்கக்கடலில் புயல் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் உருவாகும் நேரத்தில் தரைக்காற்று அதிகமாக வீசுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும், இதனால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என்றும், வருகின்ற 5ஆம் தேதி அரபிக்கடலில் புயல் உருவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கக்கடலில் 9ஆம் தேதி புயல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகவுள்ள புயலின் தாக்கம் குறித்து தற்பொழுது கணிக்க முடியாது என்றும், அரபிக்கடலில் உருவாகும் புயல் தீவிரமடைந்து மேற்கு இந்திய கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக பகுதியை இந்த புயல் நெருங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இன்று பிறந்த நாள். பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை கடிதம் மூலமாக அவருக்கு அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் பிறந்த நாள் என்பது மனித சமுதாயத்திற்கும்
தேசிய விஷமியங்களுக்கும் அர்ப்பணித்துக் கொள்வதை மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் என்றும், இந்த விஷமியங்களை ஒன்றுபடுத்த சாமானியர்களின் எதிர்பார்ப்புகளை சமாளித்து நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும், கவர்னராக உங்களது அரசியல் சாசன கடமைகளை ஆற்றும் செயல்திறனும் கடமை உணர்வும் மாநிலத்தை மேலும் உயரத்திற்கு இட்டு செல்லும் என்றும், சமுதாயத்திற்கும் மாநிலத்திற்கும் தேசத்திற்கும் நீங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு சேவை செய்வீர்கள் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும், உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியமான ஆயுளை வழங்கிடவும் தேச சேவையில் உங்களை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக மோடி அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தெலுங்கானா தனி மாநிலமாக உதயமான நாள் இன்று. தெலுங்கானா தனி மாநிலமாக உதயமான நாளை முன்னிட்டு அம்மாநில அரசு சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இதில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஆளுநர் தமிழிசைக்கு அழைப்பு விடுக்கவில்லை. தெலுங்கானா அரசு ஆளுநர் தமிழிசையை முற்றிலுமாக புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த கேள்விக்கு தெலுங்கானா மக்கள் எப்பொழுதும் என்னுடன் உள்ளார்கள் என ஒற்றை வரியில் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரதமர் மோடி கடிதம் மூலமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே ரவுடி தம்பி கொலை வழக்கில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த அன்னிச்சங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி, அவரது மகன் விமல்ராஜ், இவர் பொம்மையார்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 29ஆம் தேதி இவர் ஓட்டலுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றபோது மர்ம கும்பலால் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் 6 பேரை கைது செய்தனர். மேலும் 6 பேர் வானூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ரவுடி வினோத்தின் தம்பி விமல்ராஜை எதிர்கொஸ்டினர் திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர். இதனை முன்கூட்டியே தெரிந்தும் தடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதாக கோட்டக்குப்பம் தனிப்பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமாரை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட போலீஸ் சூப்பரன் சஷாங்க் சாய் உத்தரவிட்டுள்ளார். காரைக்காலில் புனரமைக்கப்பட்ட தனி கிளை சிறைச்சாலையின் திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் அரசலாற்று பக்கத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் கட்டிய பழமையான காரைக்கால் தனி கிளை சிறைச்சாலை 1828ஆம் ஆண்டு முதல் இயங்கி வந்தது. இதில் 80 கைதிகள் அடைக்கும் வசதி இருந்தது. இந்த சிறைச்சாலை பழுதடைந்ததால் கடந்த 2019ஆம் ஆண்டு மூடப்பட்டு குற்ற வழக்கில் கைதாகும் காரைக்கால் மாவட்ட கைதிகளை புதுச்சேரி மத்திய சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். கைதிகளை காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கு 150 கிலோமீட்டர் பயணம் செய்து புதுவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு வந்தனர். இதனை தவிர்க்கும் வகையில் காரைக்கால் சிறைச்சாலையை பொதுப்பணித்துறை மூலமாக 40 லட்சம் ரூபாயில் புனரமைக்கப்பட்டு பணிகள் முடிவற்ற நிலையில் நேற்று காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் உத்தரவின் பேரிலும், தலைமை கண்காணிப்பாளர் அசோகன் மற்றும் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், உதவி கண்காணிப்பாளர் ஆனந்தராஜ் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்பித்தனர். மேலும் காரைக்காலைச் சேர்ந்த கைதிகள் அனைவரும் இந்த சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்படுவார்கள். பெண் கைதிகள் மட்டும் புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும், புதிய ஜெயில் கட்டுவதற்காக காரைக்கால் மாவட்டம் அக்கரவட்டம் பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் கட்டுமானப் பணிகள் தாமதமாவதால் தற்சமயம் இந்த சிறைச்சாலை புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக சிறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு மகோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வந்தது. தினந்தோறும் சூரிய பிரபை, பூதவாகனம், நாகவாகனம், 63 திருவீதி உலா என பல்வேறு வாகன சேவைகளில் வேதபுரீஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை ஓம் நமச்சிவாயா கோஷங்களுடன் முக்கிய வீதிகளின் வழியாக எடுத்து சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். வி
வெள்ளியனூர் அடுத்துள்ள வதியம்பட்டு கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் பன்னார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. முன்னதாக பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு ஆலயத்தை சுற்றி கலசம் கொண்டுவரப்பட்டு சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனை அடுத்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த கே வி ஹார்ட்வேர் ஸ்லைடர் கடை உரிமையாளர் அன்பரசு குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பில் மணவெளி தொகுதியில் உள்ள இடையார்பாளையம் மணவெளி ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சுமார் 33.6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11,192 மனித வேலை நாட்கள் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் துவக்கி வைத்தார். அதன்படி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள குடுவையாறு கரையை ரூபாய் 25.90 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணி, மணவெளி பகுதியில் உள்ள செட்டிக்குளம் மற்றும் அதன் வாய்க்காலை 7.16 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆழ்படுத்தி வாய்க்காலை மேம்படுத்தும் பணி உள்ளிட்டவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சந்திரகுமார், உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளைநிலை பொறியாளர் சிவஞானம் மற்றும் பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம்பாடு பகுதியில் உள்ள ஏசார் சுப்பிரமணியம் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கினார். இதில் பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் சாரம்பாடு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசியல் கட்சித் தலைவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஒசூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் பழனி முன்னாள் முதல்வரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் செந்தில் மற்றும் ஒசூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உடந்தைக்கீரப்பாளையம் அனிதா நகரில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலய 28ஆம் ஆண்டு பிரமோற்சவத்தை முன்னிட்டு 29ஆம் தேதி அன்று 108 இளநீர் அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு அலங்கார தீபாரதனைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1ஆம் தேதியான இன்று பால்குட ஊர்வலம் நடைபெற்றதில் பக்தர்கள் அனைவரும் பால்குடத்தை ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். மேலும் கலசப்புறப்பாடு நடைபெற்று சாகை வார்த்தல் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் கட்சி நிர்வாகிகள், கோவில் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனுறை கௌஷிக பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக உற்சவம், ஏகதின லட்சார்ச்சனை விழாவை முன்னிட்டு நடந்த 108 பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ரயில்வே நிலையம் எதிரே உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனுறை கௌஷிக பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக உற்சவம், ஏகதின லட்சார்ச்சனை விழா கடந்த 30ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் முருகருக்கு லட்சார்ச்சனை, சண்முக அர்ச்சனை, ஸ்ரீ சண்முக புறப்பாடு உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான 108 பால்குடம் ஊர்வலம் இன்று நடைபெற்றது. இதில் கோவில் வளாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 108 பால்குடம் எடுத்து கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வந்த அவர்கள் கோவிலை வந்தடைந்ததும் 108 பால்குடங்களை கொண்டு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சந்தனம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். தொடர்ந்து நாளை 108 சங்காபிஷேகம் நடைபெறவுள்ளது. வைகாசி விசாக உற்சவத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் பானூர் அடுத்த ஆபிராம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலயம். இங்கு கடந்த 22ஆம் தேதி ஊரணி பொங்கலுடன் விழா துவங்கியது. 11 நாள் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான 9வது உபயத்தை முன்னிட்டு காலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு நண்பகல் 3 மணி அளவில் பாண்டவர்கள் அக்னிவாசம் முடிந்து அர்ஜுனன் பேடி உருவத்தில் சென்று பசு மந்தைகளை மடக்குதல் நிகழ்வு நடைபெற்றது. அதனையடுத்து இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை 9ஆம் நாள் உபயதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலக ஊழியர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினம் வருகின்ற 5ஆம் தேதி அன்று கடைபிடிக்க உள்ளதை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம், அதிக மரங்களை நடுவோம், ஆற்றலையும் தண்ணீரையும் சேமிப்போம் மற்றும் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாக்க அன்றாட வாழ்க்கையில் தேவையான அனைத்து மாற்றங்களையும் செய்ய உறுதியளிப்பதாக தலைமை செயலர் ராஜீவ் வர்மா உலக சுற்றுச்சூழல் தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக ஊழியர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். அன்றாட வாழ்க்கையில் தேவையான அனைத்து மாற்றங்களையும் செய்ய நான் உறுதியளிக்கிறேன். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரமோற்சவ விழா கடந்த மாதம் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனையடுத்து தினந்தோறும் சுவாமி வீதி உலா திருத்தேர் விழா நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக இரவு ஸ்ரீ சனி பகவான் சிறப்பு அலங்காரத்துடன் தங்க காகை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே ஸ்ரீ சனி பகவான் தங்க காகை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வருவார் எனவே நேற்று இரவு நடந்த இந்த விழாவில் ஸ்ரீ சனி பகவான் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா வந்தார். இதில் தர்மபுர ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் 1ஆம் தேதியான இன்று இரவு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கௌதம் கார்த்திக் நடித்த வைராஜா வை படத்திற்கு பிறகு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கும் படம் லால் சலாம் கிரிக்கெட்டை மையமாக கொண்டு உருவாகும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் கௌரவ வேடத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் லால் சலாம் படத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே திருவண்ணாமலை, மும்பை போன்ற இடங்களில் நடந்து முடிந்த நிலையில் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி AFT பஞ்சாலை வளாகத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து வந்தது. இன்று நடந்து வரும் படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் சம்பந்தமான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் மேக்கப் போட்டுக்கொண்டு ரசிகர்களை பார்த்து கையசைத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. மேலும் ரஜினியை காண்பதற்காக AFT பஞ்சாலையை சுற்றிலும் அவரது ரசிகர்கள் ஏராளமானோர் குவிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் புதுச்சேரி மற்றும் கடலூர் கிளை அந்தமான் தமிழ்ச்சங்கம் இணைந்து பனுவல்களில் விஷமியங்கள் என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கை அந்தமான் தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடத்தியது. இதில் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க புதுச்சேரி கிளையின் அவைத்தலைவர் முனைவர் ஏழுமலை வரவேற்புரை வழங்க கடலூர் கிளையின் அவைத்தலைவர் முனைவர் பன்னீர்செல்வம் அறிமுக உரையாற்றினார். அதனையடுத்து அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முனைவர் இதயகீதா ராமானுஜம் நோக்க உரை வழங்கினார். கருத்தரங்கத்தின் நோக்கத்தை தெளிவாகவும் எடுத்துரைத்தார்.
தொடர்ந்து தேசிய தலைவர் முனைவர் பெரியண்ணன் தலைமை உரை வழங்க அந்த உரையில் விஷமயங்கள் மனிதனை மனிதனாக மா மனிதனாக மாற்றக்கூடியது என்று எடுத்துரைத்தார். மேலும் அந்தமான் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் கோட்டை காளிதாசன், உபத்தலைவர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து அந்தமான் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மூர்த்தி கருத்தரங்க ஆய்வுக் கொள்கை நூலினை வெளியிட சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனத்தின் தகைசால் பேராசிரியர் முனைவர் சர்க்குணபதி நூலினை பெற்றுக் கொண்டார். நூலை வெளியிட்ட மூர்த்தி தெரிவிக்கையில், உலகெங்கும் இந்தியாவில் தமிழ்ச்சங்கம்தான் உள்ளது, ஆனால் இங்கு மட்டுமே தமிழர் சங்கம் உள்ளது, ஏனெனில் தமிழன் வாழ்ந்தால்தான் தமிழ் வாழ முடியும் என்பதுதான் இதற்கு காரணம் என்றார். அதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் அவை முனைவர் அரிமா பத்மநாபன், திருப்பத்தூர் மாவட்ட கிளையின் அவைத்தலைவர் முனைவர் கருணாநிதி, செங்கல்பட்டு மாவட்ட கிளையின் அவைத்தலைவர் கவிஞர் சுப்பிரமணியன், செயலாளர் முனைவர் ராஜேந்திரன், சென்னை பல்கலைக்கழக தெலுங்குத்துறையின் தகைசால் பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார், சென்னை பல்கலைக்கழக கன்னடத்துறை பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். தொடர்ந்து பல்வேறு அமர்வுகளில் ஆய்வுரைகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட கிளையின் அவைத்தலைவர் துரை ராஜமாணிக்கம், பெரும்புலவர் துரை கருணாகரன், தமிழ் ஆசிரியர் அல்லி ராமதாஸ் முதலானோர் அமர்வு தலைமை பொறுப்பேற்று கருத்தரங்கை சிறப்பாக நடத்தினார்கள். மேலும் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க புதுச்சேரி கிளை பொருளாளர் முனைவர் குணசேகர் கருத்தரங்கம் கருக்கொண்டது முதல் இதுவரை உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றியுரை வழங்கினார். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க புதுச்சேரி கிளையின் செயலாளர் முனைவர் கண்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மேலும் அவர் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இடையிடையே கவிதைகளையும் நகைச்சுவைகளையும் எடுத்து கூறியது குறிப்பிடத்தக்கது. மணவெளி தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் மற்றும் தரம் உயர்த்துதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள 4வது தளத்தில் உள்ள குழு அறையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, கல்வித்துறை முதன்மை அதிகாரி தனன்செல்வன், நேரு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் மாணிக்க வாசகம், உதவி பொறியாளர் விக்டோரியா, மின்துறை உதவி பொறியாளர் மோகன்ராஜ் மற்றும் இளைநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளிகளின் ஆய்வாளர் பக்ரிசாமி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு கல்லூரி முதல்வர், பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் மணவெளி தொகுதியில் உள்ள அரசு கல்லூரி மற்றும் அனைத்து பள்ளிகளில் தேவைப்படுகின்ற உள்கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை விரைந்து செய்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையினை அதிகப்படுத்த பள்ளி ஆசிரியர்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முத்தமிழறிஞர் தலைவர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் திமுக கழக கிளை செயலாளர்கள் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. ஜூன் 3ஆம் தேதி அன்று தொகுதியில் உள்ள அனைத்து கிளை செயலாளர்கள் கழக கொடியேற்றி வைத்து தமிழின தலைவர் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தவும் அன்னதானம் இனிப்புகள் போன்றவை வழங்கிட வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதனையடுத்து அனைத்து கிளை செயலாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தமிழறிஞர் தலைவர் டாக்டர் கலைஞரின் திருவுருவப்படங்களையும் கழக கொடிகளையும் வழங்கினார்கள். அப்பொழுது அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில ஆதி திராவிட துணை அமைப்பாளர் தங்கவேலு, பிரமுகர் நோயல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் மாயவன், வீரப்பன், அசோக், பிரபு, அன்பர், பாபு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோடக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் புதுச்சேரியில் மருத்துவ முகாம் மற்றும் காப்பீட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஐஏஎஸ் துவக்கி வைத்தார். கோடெக் மகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் மருத்துவம் மற்றும் காப்பீட்டு விழிப்புணர்வு முகாம்களை துவக்கிய 10 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது புதுச்சேரியில் 5ஆம் நாள் மருத்துவ முகாமை துவங்கியது. இந்த நிறுவனம் ஜூன் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள திருக்குனூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவில் சுகாதார முகாமை துவங்கியுள்ளது. இந்த முகாமை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதுகுறித்து கோடெக் மெகேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஷ் பாலசுப்பிரமணியன் கூறும்பொழுது, மருத்துவ முகாம்களின் மூலமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள கிராமப்புறங்கள், நகர்ப்புற குடிசைகள் பகுதிகள் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள மக்களிடையே உடல்நலம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் காப்பீட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கம் என்றார். மேலும் குறைந்த கட்டணத்தில் சுகாதாரம் மற்றும் காப்பீட்டு சேவைகளை புதுச்சேரி மக்களுக்கு வழங்க நிறுவனம் தயாராக உள்ளது என்றும், இந்நிறுவனத்தின் இன்சூரன்ஸ் திட்டங்கள் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதோடு நீண்டகால சேமிப்பையும் வழங்குகிறது என்றார். இந்நிகழ்வில் கோடெக் மெகேந்திரா ஆயில் காப்பீட்டு நிறுவனத்தின் துணை செயலாளர், துணை செயல் தலைவர் நாராயண பிள்ளை, புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன், கோடெக் மகேந்திரா ஆயில் காப்பீட்டு நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் திவாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வாரிய தலைவர் பதவி கேட்டு கூட்டணி கட்சியினர் முதல்வருக்கு நெருக்கடி.
கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை. தெலுங்கானா தனி மாநிலமாக உதயமான நாள் இன்று. ஆளுநர் தமிழிசையை புறக்கணித்த தெலுங்கானா அரசு. வருகின்ற 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவக்கம். 9ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.